அத்தியாயம் பதினைந்து காலிஃப்ளவர் திருட்டு குருதேவா தங்களுக்கு ஒரு பரிசு இந்த ஆறு பெரிய காலிஃப்ளவர்களும் என் கைகளினாலேயே பயிர் செய்யப்பட்டவை அவைகளின் வளர்ச்சியை ஒரு தாய் தன் குழந்தையை அன்பாக பராமரிப்பது போல் நான் கண்காணித்து வந்திருக்கிறேன் என்றவாறு காய்கறிகள் நிறைந்த கூடையை அலங்கார மரியாதையுடன் குருதேவரிடம் சமர்ப்பித்தேன் நன்றி குருதேவரின் புன்னகையில் அன்பார்ந்த பாராட்டுதல் தெரிந்தது இவைகளை தயவு செய்து உன் அறையிலேயே வை நாளைய சிறப்பு விருந்திற்கு அவை எனக்கு வேண்டியிருக்கும் என்றார் பூரியிலுள்ள குருதேவரின் கடற்கரை ஆசிரமத்திற்கு என் கல்லூரி கோடை விடுமுறையை கழிக்க வேண்டி அப்பொழுதுதான் வந்திருந்தேன் குருதேவராலும் அவருடைய சீடர்களாலும் கட்டப்பட்ட இரண்டு மாடிகள் கொண்ட அந்த இனிய சிறு ஆசிரமம் வங்காள விரிகுடா கடலை நோக்கியிருந்தது நான் மறுநாள் அதிகாலையிலேயே ஆசிரமத்தின் அமைதி நிறைந்த கவர்ச்சியாலும் கடலிலிருந்து தவழும் உப்பு காற்றினாலும் புத்துணர்ச்சி பெற்று எழுந்தேன் என் குருவின் இனிமையான குரல் ஒலித்தது என்னுடைய அருமையான காலிஃப்ளவர்களை முறை பார்வையிட்டவாறு அவற்றை அழகாக கட்டிலின் கீழ் அடுக்கி வைத்தேன் வாருங்கள் கடற்கரைக்குச் செல்லலாம் குருதேவர் வழிகாட்ட நானும் மற்ற இளம் சீடர்களும் ஓர் ஒழுங்குமுறை இல்லாமல் கலைந்த குழுவாக அவரைத் தொடர்ந்தோம் எங்கள் குருதேவர் எங்களை ஒரு சிறு கண்டனத்துடன் பார்த்தார் நமது மேற்கத்திய சகோதரர்கள் நடந்து போகும்போது கூட ஓர் ஒழுங்கை கடைபிடிப்பதில் பெருமைப்படுகிறார்கள் எங்கே இப்பொழுது இரண்டு வரிசையாக நடந்து செல்லுங்கள் பார்க்கலாம் காலடிகள் ஒருவருக்கொருவர் பிறழாமல் முறையாக இருக்கட்டும் நாங்கள் அவர் சொன்னபடியே செய்ததை ஸ்ரீ யுக்தேஸ்வர் கண்காணித்தார் சிறுவர்கள் சென்றனர் முன்னும் பின்னும் அழகிய சிறிய வரிசையிலே என்று பாடவும் தொடங்கினார் அவருடைய இளஞ்சீடர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து மிகச் சுலபமாக அவர் நடப்பதைப் பார்த்து என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை நில் குருவின் கண்கள் என்னை தேடின ஆசிரமத்தின் பின்புறக் கதவை மறக்காமல் தாளிட்டாயா அப்படித்தான் நினைக்கிறேன் ஐயா ஸ்ரீ யுக்தேஸ்வர் சில வினாடிகள் உதட்டில் தோன்றிய தன் புன்னகையை பாதி மறைத்தவாறு மௌனமாக இருந்தார் இல்லை நீ மறந்துவிட்டாய் என்றார் முடிவாக தெய்வ தியானம் செய்வது அன்றாட உலக நடப்புகளில் கவனக்குறைவாக இருப்பதற்கு ஒரு காரணமாகிவிடக்கூடாது ஆசிரமத்தை பாதுகாக்கும் உன் கடமையிலிருந்து நீ தவறிவிட்டாய் நீ தண்டிக்கப்பட வேண்டும் மேலும் அவர் உன் ஆறு காலிஃப்ளவர்கள் சீக்கிரமே ஐந்தாகிவிடும் என்று கூறியபொழுது அவர் ஏதோ புரியாத முறையில் கேலி செய்கிறார் என்றே நினைத்தேன் குருதேவரின் கட்டளைப்படி நாங்கள் திரும்பி ஆசிரமம் அருகாமை வரை அணிவகுத்துத் திரும்பினோம் கொஞ்சம் இழைப்பாருங்கள் நம் பக்கம் மதில் சுவரைத் தாண்டிப்பார் முகந்தா அதற்கப்பாலுள்ள தெருவை உற்று நோக்கு இப்பொழுது ஒரு மனிதன் அங்கு வருவான் உன் தண்டனை அவன் மூலமாகத்தான் நடக்கப்போகின்றது புரிந்து கொள்ள முடியாத இந்த குறிப்புகளினால் எனக்கு ஏற்பட்ட எரிச்சலை மறைத்துக் கொண்டேன் சீக்கிரமே ஒரு குடியானவன் அந்த தெருவில் தென்பட்டான் அர்த்தமற்ற சைகைகளுடன் கைகளை ஆட்டியபடி அவன் கோணல் மாணலாக ஆடியபடி சென்றான் ஆவலினால் தூண்டப்பட்டு நான் அசையாமல் அந்த வேடிக்கையான காட்சியில் என் கண்களை பதித்தபடி நின்றேன் அம்மனிதன் தெருவில் எங்கள் கண்களிலிருந்து மறையும் தூரம் சென்ற பிறகு அவன் இப்பொழுது திரும்புவான் என்றார் ஸ்ரீயுக்தேஸ்வர் அந்த குடியானவன் உடனே தன் திசையை மாற்றி ஆசிரமத்தின் பின்புறத்தை நோக்கி நடந்தார் அங்கிருந்த ஒரு மணல் பாதையை தாண்டி அவன் பின்புற வாயிலாக கட்டிடத்தினுள் நுழைந்தார் என் குருதேவர் சொல்லியபடியே நான் அதைப் பூட்டாமல்தான் விட்டிருந்தேன் என் அருமையான காலிஃப்ளவர்களில் ஒன்றை ஏந்தியவாறு அவன் சீக்கிரமே வெளிவந்தான் இப்பொழுது அவன் ஒரு சொத்தை அடைந்த பெருமிதத்துடன் கௌரவமாக நடந்து சென்றான் நடந்தேறிய ஹாசிய நாடகத்தில் எனது பங்கானது ஒரு குழப்பமடைந்த பலியாளாகத் தென்பட்டாலும் திருடனைத் தொடர்ந்து கோபத்துடன் நான் ஓடியதை தடுக்க முடியாத அளவிற்கு அது என்னை குலைத்துவிட்டது பாதி வழி சென்றதும் குருதேவர் திரும்பி வர கூப்பிட்டார் அவர் தலை முதல் கால் வரை குலுங்க குலுங்க சிரித்துக் கொண்டிருந்தார் பாவம் அந்த பைத்தியக்கார மனிதன் ஒரு காலிஃப்ளவருக்காக எங்கிக் கொண்டிருந்தான் சிரிப்பினூடே அவர் விளக்கினார் இவ்வளவு அஜாக்கிரதையாக வைக்கப்பட்டிருக்கும் உன் காலிஃப்ளவர்களில் ஒன்றை அவன் அடையலாமே என்றுதான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது என்றார் நான் என் அறைக்குள் விரைந்தேன் அத்திருடனுக்கு நிச்சயமாக காய்கறியின் மேல்தான் கண் என்று அங்கு போனதும் தெரிந்தது கம்பளியின் மேலிருந்த என் தங்க மோதிரங்கள் கை கடிகாரம் பணம் எல்லாம் திறந்தபடி கிடக்க அவன் அவை எதையும் தொடாமல் கட்டிலடியில் தவழ்ந்து சாதாரணமாக கண்ணில் படாதவாறு மறைத்து வைத்திருந்த காலிஃப்ளவர் ஒன்றை கடுத்து தன் ஒருமுகமான ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு விட்டான் நான் அன்று மாலை ஸ்ரீயுக்தேஸ்வரை அந்த சம்பவத்தை விளக்கும்படி கேட்டேன் அதில் புரிந்து கொள்ள முடியாத சில அம்சங்கள் இருந்ததாக எனக்கு தோன்றியது குருதேவர் மெதுவாக தலையை அசைத்தார் நீ அதை என்றாவது புரிந்து கொள்வாய் இம்மாதிரியான பல மறைந்துள்ள விதிகளை விஞ்ஞானம் சீக்கிரமே கண்டுபிடிக்கும் என்று கூறினார் சில வருடங்களுக்குப் பிறகு வானொலியின் விசித்திரங்கள் உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியபோது நான் என் குருதேவர் முன்னே கூறியிருந்ததை நினைவு கூர்ந்தேன் இடம் காலம் பற்றிய புராதனமான கருத்துக்கள் அழிக்கப்பட்டுவிட்டன எந்த மனிதனுடைய வீடும் லண்டன் அல்லது கல்கத்தா நுழைய முடியாதபடி அவ்வளவு குறுகலானது இல்லை என்றாகிவிட்டது மனிதனுடைய எங்கும் வியாபிக்கக்கூடிய ஒரு தன்மை மிக மிக மந்தமான அறிவுக்குக் கூட எட்டும் வகையில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுவிட்டது காலிஃப்ளவர் ஹாசிய நாடகத்தின் மையக் கருவை வானொலி தத்துவத்தின் மூலம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் என் குரு பரிபூரண மனித வானொலியாக இருந்தார் எண்ணங்கள் பரந்த வெளியில் அசைந்து கொண்டிருக்கும் சூட்சுமமான ஒலி அதிர்வுகளைத் தவிர வேறில்லை எப்படி சரியாக பொருத்தப்பட்ட வானொலி பெட்டி ஒவ்வொரு திசையிலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான மற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து வேண்டிய சங்கீத நிகழ்ச்சியை பிரித்தெடுத்து தருகிறதோ அதைப்போல ஸ்ரீ யுக்தேஸ்வரும் உலகில் ஒலிபரப்பாகும் எண்ணற்ற மனித எண்ண அலைகளிலிருந்து சில குறிப்பிட்ட பொருத்தமான எண்ண அலைகளை மட்டும் காலிஃப்ளவருக்கு ஏங்கிய அந்த அரைப்பைத்திய மனிதனுடைய ஆசையைப் போன்று உணர்ந்தறியும் திறன் படைத்தவர் கடற்கரைக்கு நடந்து கொண்டிருக்கையில் அம்மனிதனின் சாதாரண ஆசையை பற்றி அறிந்த குருதேவர் அதை நிறைவேற்றித் தர முடிவு செய்துவிட்டார் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் தெய்வீக கண் அவருடைய சீடர்கள் அந்த மனிதனை பார்ப்பதற்கு முன்பே அவன் சாலையில் கீழ்ப்பகுதியில் ஆடியபடி வருவதைக் கண்டன ஆசிரமத்துக் கதவை பூட்டுவதில் எனக்கிருந்த மறதியை சாக்காக வைத்து அருமையான என் காலிஃப்ளவர்களில் ஒன்றை நான் பறிகொடுக்கும்படிச் செய்ய குருதேவருக்கு சௌகரியமாகப் போய்விட்டது இம்மாதிரி எண்ண அலைகளை கிரகிக்கும் கருவியாக செயலாற்றிய பிறகு ஸ்ரீ யுக்தேஸ்வர் தனது சக்திமிக்க எண்ணங்களினால் ஒலிபரப்பாளராக அல்லது செய்திகளை அனுப்பும் கருவியாக செயல்பட்டார் இந்த முறையினால்தான் அந்த குடியானவனை திரும்பச் செய்து அவனை ஒரே ஒரு காலிஃப்ளவருக்காக குறிப்பிட்ட அறைக்குச் செல்ல வைப்பதை வெற்றிகரமாக செயல்பட வைக்க முடிந்தது மனம் அமைதியாக இருக்கும் வேளைகளில் உள்ளுணர்வு ஆன்மாவின் வழிகாட்டுதலாக மனிதனுக்குள் இயற்கையாகவே தோன்றுகிறது அநேகமாக ஒவ்வொருவரும் விளக்க முடியாத வகையில் நிகழப்போவதைப் பற்றிய சரியான கணிப்பு ஏற்பட்ட அனுபவம் அல்லது தன் எண்ணங்களை அப்படியே மற்றவருக்கு மாற்றிவிட்டிருக்கும் அனுபவம் அடைந்தே இருப்பர் தொந்தரவுகளிலிருந்து அல்லது அமைதியின்மை என்ற வானொலி இறைச்சலிலிருந்து விடுபட்ட மனித மனம் சிக்கல் நிறைந்த வானொலி இயந்திர அமைப்புகளின் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு எண்ணங்களை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் வேண்டாத எண்ணங்களை தவிர்ப்பதற்கும் ஆன திறன் கொண்டதாகிறது ஒரு வானொலி நிலையத்தின் திறன் எப்படி அதில் உபயோகிக்கக்கூடிய மின்னோட்ட அளவை பொறுத்துள்ளதோ அதுபோலவே ஒவ்வொரு மனித வானொலியின் ஒலிபரப்பு திறனும் அவரவருடைய இச்சாசக்தியின் அளவையே பொறுத்திருக்கும் அண்ட வெளியில் எல்லா எண்ணங்களும் சாஸ்வதமாக அதிர்வடைந்தவாறே இருக்கின்றன ஆழ்ந்த ஒருமுனைப்படுதலின் மூலம் ஒரு ஞானி எந்த ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் அவன் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி இறந்தவனாயினும் சரி அறிந்து கொள்ள முடியும் எண்ணங்கள் எங்கும் நிறைந்ததாகத்தான் உள்ளதே ஒழிக தனி மனிதனில் இல்லை ஓர் உண்மையை படைக்க முடியாது ஆனால் கண்டறிய மட்டுமே முடியும் மனிதனின் புரிந்து கொள்ளும் தன்மையின் குறைபாடுதான் பெரியதாயிருப்பினும் சிறியதாயிருப்பினும் ஒரு தவறான எண்ணத்திற்கும் காரணமாயிருக்கிறது யோக விஞ்ஞானத்தின் குறிக்கோள் மனதை அமைதிப்படுத்தி நெறி நெறிபெறாத வகையில் நம் உள்ளிருக்கும் தெய்வீக குரலின் தவறில்லாத ஆலோசனையை கேட்கச் செய்யலாம் என்பதுதான் வானொலியும் தொலைக்காட்சியும் உடனுக்குடன் வெகு தூரத்திலுள்ள மனிதர்களின் ஒலியையும் உருவையும் லட்சக்கணக்கானவர்களின் அடுப்படிக்கே கொண்டு வந்துவிட்டன இது மனிதன் என்பவன் எங்கும் வியாபிக்கக்கூடிய தன்மை பொருந்திய ஆத்மாவே என்பதற்கு விஞ்ஞானபூர்வமான முதன் முதலான ஒரு சிறு சான்று அகந்தையானது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான வழிகளில் அவனை அடிமைப்படுத்துவதற்கு சூழ்ச்சி செய்த போதிலும் மனிதன் தன் உடலால் ஓர் இடத்துள் கட்டுண்டு கிடப்பவன் அல்லன் ஆனால் அடிப்படையில் அவன் எங்கும் நிறைந்திருக்கும் ஆத்மாவே ஆவான் மிக விசித்திரமானது என்றும் மிக ஆச்சரியமானது என்றும் நடந்திருக்கவே முடியாது என்றும் தோன்றக்கூடிய சம்பவங்கள் ஒருமுறை வெளிப்படையாக உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு சென்ற நூற்றாண்டின் விஞ்ஞான சாதனைகள் இப்பொழுது எப்படி நம்மை அதிக வியப்புக்குள்ளாக்குவது இல்லையோ அதேபோல அந்த சம்பவங்கள் நம்மை அதிக வியப்புக்குள்ளாக்காது உடற்கூற்றியலில் நோபல் பரிசு பெற்ற சார்ல்ஸ் ராபர்ட் ரிஷே என்பவர் கூறினார் வியப்பிற்குரிய விஞ்ஞான உண்மைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தவில்லையெனில் அவைகளை நாம் புரிந்து கொண்டுவிட்டோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல அவை நம்மை வியப்புக்குள்ளாக்கவில்லையெனில் அதன் காரணம் நாம் அவற்றை அறிந்து கொண்டதால் அல்ல அவ்வுண்மைகள் நமக்கு நன்கு பழக்கமாகிவிட்டதுதான் காரணம் எவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவையெல்லாம் நம்மை வியப்புறச் செய்யும் என்றால் நமக்கு எல்லாமே ஆச்சரியத்தை தருவதாகத்தான் இருக்க வேண்டி நேரும் அதாவது ஒரு கல்லை காற்றில் எரிந்தால் மீண்டும் அது கீழே விழுவது ஓக் மரத்தின் சிறிய விதை மரமாக மாறுவது உஷ்ணப்படுத்தும் பொழுது பாதரசம் விரிவடைவது காந்தம் இரும்பினை இழுப்பது என்பன இன்றைய விஞ்ஞானம் ஒரு சாதாரண விஷயம் நம் சந்ததிகள் கண்டறியப் போகும் வியக்கத்தக்க உண்மைகள் சொல்லப்போனால் இப்பொழுதும் கூட நம்மை சுற்றி நம்மை கூர்ந்து நோக்கியவாறுதான் இருக்கின்றன ஆயினும் நாம் அவற்றைக் காண்பதில்லை ஆனால் நாம் அவற்றைக் காண்பதில்லை என்று மட்டும் சொன்னால் போதாது நாம் அவற்றைக் காண விருப்பப்படுவதில்லை ஏனெனில் எதிர்பாராததும் நமக்கு பழக்கம் இல்லாததுமான உண்மை வெளிப்படும் பொழுது அதை நாம் ஒப்புக்கொண்டுள்ள சாதாரண அறிவின் சட்டத்திற்குள்ளேயே பொருத்த முயற்சிக்கின்றோம் யாரும் மேற்கொண்டு அதை பரிசீலனை செய்து பார்ப்பதைக் கூட கடுமையாக எதிர்க்கிறோம் என் மனதிற்குப் புரிபடாத வகையில் எனது காலிஃப்ளவர் திருட்டு போன சில நாட்களுக்குப் பிறகு ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு காணாமல் போய்விட்டது என் குருவின் எல்லாம் அறியும் திறமையை சமீபத்தில் கண்டிருந்ததால் அவ்விளக்கை கண்டுபிடிப்பது அவருக்கு ஒரு குழந்தை விளையாட்டு போன்றது என்று நான் நினைத்தேன் குருதேவர் நான் எதிர்பார்ப்பதைப் புரிந்து கொண்டார் அவர் மிகைப்பட்ட கடுமையுடன் எல்லா ஆசிரமவாசிகளையும் விசாரித்தார் ஓர் இளஞ்சியுடன் புழக்கடை கிணற்றடிக்குப் போவதற்கு அந்த விளக்கை உபயோகப்படுத்தியதை ஒப்புக்கொண்டார் ஸ்ரீ யுக்தேஸ்வர் தீவிர பாவனையுடன் அறிவுரை வழங்கினார் விளக்கை கிணற்றுக்கு அருகில் தேடுங்கள் நான் அங்கு விரைந்தேன் விளக்கு இல்லை நான் மிகுந்த ஏமாற்றத்துடன் குருவை நாடினேன் அவர் நான் ஏமாந்ததைப் பற்றி சிறிதும் இரக்கமே இல்லாமல் மனம் திறந்து சிரித்தார் மறைந்து போன விளக்கை என்னால் உனக்கு கண்டுபிடித்து கொடுக்க முடியவில்லையே நான் குறி சொல்பவன் அல்ல ஒரு கண் சிமிட்டலுடன் அவர் தொடர்ந்தார் நான் ஒரு திருப்திகரமான ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட இல்லையே குருதேவர் தன் சக்தியை சவாலுக்காகவோ அல்லது அற்ப காரியத்திற்காகவோ காட்ட மாட்டார் என்று தெரிந்து கொண்டேன் ஆனந்தமாக வாரங்கள் ஓடின ஸ்ரீயுக்தேஸ்வர் ஓர் ஆன்மீக ஊர்வலம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் சீடர்களை நகரத்தின் வழியாக பூரியின் கடற்கரைக்கு அழைத்துச் செல்லும்படி அவர் என்னை பணித்தார் அந்த பண்டிகை நாள் வேணிற்காலத் தொடக்கம் மிகுந்த வெப்பத்துடன் விடிந்தது குருஜி மாணவர்களை வெறும் கால்களுடன் நான் எப்படி கொதிக்கும் மணலில் அழைத்துச் செல்ல முடியும் என்று நான் கவலையுடன் கேட்டேன் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கடவுள் மேகங்களால் ஆன குடை ஒன்றை அனுப்புவார் நீங்கள் மிக சௌகரியமாக வழிநடந்து செல்வீர்கள் என்று குரு கூறினார் நான் மகிழ்ச்சியுடன் ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்தேன் எங்கள் குழு ஒரு சத்சங்கக் கொடியுடன் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டது ஸ்ரீ யுக்தேஸ்வரால் அமைக்கப்பட்ட அக்கொடி உள்ளுணர்வின் தூரதிருஷ்டி பார்வையை குறிக்கும் விதத்தில் ஒரே ஒரு கண்ணின் அடையாளத்தை தாங்கியபடி இருந்தது நாங்கள் ஆசிரமத்திலிருந்து கிளம்பிய உடனேயே மாயாஜாலம் போன்று ஆகாயத்தில் மேகங்கள் சூழ்ந்தன கொண்டிருந்த அனைவரிடமிருந்தும் ஆச்சரியக் கூச்சல்கள் எழுந்தன கூடவே நகரத்தின் தெருக்களையும் கொதிக்கும் கடற்கரையையும் குளிர வைத்தவாறு ஒரு சிறு மழை பெய்தது இதமான மழைத்துளிகள் அந்த இரண்டு மணி நேர ஊர்வலம் செல்லும் வரை தொடர்ந்தது நாங்கள் ஆசிரமத்தில் நுழைந்த மாத்திரம் மேகங்களும் மழையும் மறைந்துவிட்டன கடவுள் நமக்காக எவ்வளவு பரிவு கொள்கிறார் பார் என்று குருதேவர் நான் என் நன்றியை தெரிவிக்கும் பொழுது பதிலளித்தார் கடவுள் எல்லோருக்கும் பதிலளிக்கிறார் எல்லோருக்காகவும் வேலை செய்கிறார் என் வேண்டுகோளுக்கு இணங்கி மழையை அனுப்பியது போல் எந்த பக்தனுடைய உண்மையான விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிறார் எவ்வளவு தடவை கடவுள் அவர்களது பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்கிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதறிது அவர் ஒரு சிலருக்கு மட்டும் பாரபட்சமாக இல்லாமல் நம்பிக்கையுடன் அவரை அணுகும் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கும் செவிசாய்க்கிறார் அவருடைய குழந்தைகள் எங்கும் நிறைந்த தங்கள் தந்தையின் அன்பான கருணையின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ யுக்தேஸ்வர் வருடத்தில் நான்கு பண்டிகைகளை பொறுப்பேற்று நடத்துவார் அப்பொழுது அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் சீடர்கள் வந்து சேர்வர் மகர சங்கராந்தி விழா செராம்பூரில் கொண்டாடப்பட்டது நான் கலந்து கொண்ட முதல் விழா நிரந்தரமான ஆசீர்வாதம் பெற்றவனாக என்னை ஆக்கிவிட்டது உற்சவம் அனைவரும் வெறும் கால்களுடன் நடந்த வீதி வழி ஊர்வலத்துடன் காலையில் தொடங்கிற்று நூற்றுக்கணக்கான மாணவர்களின் குரல்கள் இனிமையான பக்தி பாடல்களுடன் ஒலித்தன சில இசைக்கலைஞர்கள் புல்லாங்குழல் மத்தளம் ஜால்ரா போன்றவற்றை இசைத்தனர் உற்சாகமடைந்த நகர மக்கள் கடவுளின் புனிதமான நாமத்தின் பெருமையைக் கூறும் எங்களது பக்தி பாடல்களைக் கேட்டு சாதாரண அலுவல்களிலிருந்து அழைக்கப்படுவதற்காக மகிழ்ந்து வழிநடுக மலர்களைத் தூவினார்கள் அந்த நீண்ட பயணம் ஆசிரமத்தின் முற்றத்தில் முடிவடைந்தது அங்கு நாங்கள் எங்கள் குருதேவரை சூழ்ந்து கொண்டபோது மாடி முகப்பில் இருந்த சீடர்கள் பொன்வண்ண சாமந்தி மலர்களை எங்கள் மீது பொழிந்தனர் அநேக விருந்தினர்கள் இனிப்பு பொங்கல் மற்றும் ஆரஞ்சு பழப்பிரசாதத்தைப் பெற மாடிக்குச் சென்றார்கள் நான் அன்று சமையல் வேலைக்கு பொறுப்பேற்றிருக்கும் சக சீடர்களை நோக்கிச் சென்றேன் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு சமையல் பெரிய கொப்பரைகளை வைத்து வெளியில்தான் சமைக்க வேண்டியிருந்தது அச்சமயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விறகு எரியும் செங்கல் அடுப்புகள் புகைந்து கண்ணீரை வரவழைத்தன ஆனால் நாங்களோ மகிழ்ச்சியுடன் சிரித்தபடியே வேலை செய்தோம் இந்தியாவில் உற்சவங்கள் தொல்லை கொடுப்பவையாக என்றுமே கருதப்படுவதில்லை ஒவ்வொரு பக்தனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை அது பணம் அரிசி காய்கறி முதலியவைகளை கொடுப்பதாகவோ அல்லது தனது உடல் உழைப்பை கொடுப்பதாகவோ எதுவாயிருந்தாலும் அவற்றை மகிழ்ச்சியுடனேயே செய்வான் குருதேவர் சீக்கிரத்தில் விருந்தின் விவரங்களை மேற்பார்வையிட்டவாறு எங்களுடன் கலந்து கொண்டார் ஒவ்வொரு கணமும் சுறுசுறுப்பாக இயங்கியவாறு அவர் மிகவும் உற்சாகமான இளம் மாணவனுக்கு சமமாக இயங்கினார் இரண்டாவது மாடியில் இசைக்குழு ஒன்றின் ஹார்மோனியம் மத்தளத்துடன் கூடிய சங்கீர்த்தனம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஸ்ரீ யுக்தேஸ்வர் ரசித்துக் கேட்கலானார் அவருக்கு இசையைப் பற்றிய முழு ஞானம் இருந்தது அவர்கள் ஸ்ருதி விட்டார்கள் குரு சமையல் செய்பவர்களை விட்டுவிட்டு பாடகர்களுடன் சேர்ந்து கொண்டார் கீதம் இனிமையாக மீண்டும் கேட்டது இப்பொழுது ஸ்ருதி சுத்தமாக பாடப்பட்டது சங்கீத விஞ்ஞானத்தைப் பற்றி உலகத்திலேயே மிக பழமையான குறிப்புகள் சாம வேதத்தில் அடங்கியுள்ளன பாரதத்தில் இசை ஓவியம் மற்றும் நாடகம் ஆகியவைகள் தெய்வீகக் கலைகளாக கருதப்படுகின்றன பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய சாஸ்வத மும்மூர்த்திகளுமே முதல் பாடகர்களாவர் சிவன் அண்டவெளியில் ஆடும் நடராஜனாக சித்தரிக்கப்பட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவைகளில் ஏற்படும் எண்ணிக்கையில் அடங்காத தாளலயங்களைக் கண்டுபிடித்தவராக சமய நூல்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவருக்கு காலக்கணக்கை காண்பிக்கும் வகையில் தாளமிடுகிறார்கள் பிரம்மா கைத்தாளத்தையும் விஷ்ணு புனிதமான மிருதங்கத்தையும் இசைக்கிறார்கள் ஞானத்தின் இறைவியான சரஸ்வதி எல்லா நரம்பிசை கருவிகளுக்கும் தாயான வீணையை மீட்டி இசைத்த வண்ணம் இருப்பதாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார் விஷ்ணுவின் ஓர் அவதாரமான கிருஷ்ணன் இந்து மத கலைகளில் புல்லாங்குழலை இசைப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் புல்லாங்குழலினால் பரவசம் மிக்க பாட்டை அவர் இசைத்து மாயையின் பொய்த்தோற்றத்தினால் அலைக்கழிக்கப்படும் மனித ஆத்மாக்களை அவர்களது உண்மையான வீட்டிற்கு திரும்ப அழைக்கிறார் இந்திய சங்கீதத்தின் அஸ்திவாரக் கற்கள் ராகங்கள் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட சங்கீத ஸ்வரங்கள்தான் ஆறு மூல ராகங்கள் நூற்றி இருபத்தி ஆறு ராகினிகளாகவும் புத்திரர்களாகவும் கிளைகளாகப் பெறுகின்றன ஒவ்வொரு ராகமும் குறைந்தது ஐந்து ஸ்வரங்களை பெற்று இருக்கிறது வாதி அல்லது அரசன் என்பது முக்கியமான ஸ்வரமாகும் சமவாதி அல்லது பிரதம மந்திரிக்கு இரண்டாவது ஸ்தானம் அளிக்கப்பட்டிருக்கிறது அணுவாதி அல்லது வேலையாட்கள் எனப்படுபவைதான் உதவி ஸ்வரங்களாகின்றன விவாதி அல்லது பகைவன் என்பது மாறுபட்ட ஸ்வரமாகும் ஒவ்வொரு மூல ராகத்திற்கும் நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்துடனும் வருடத்தின் ஒரு பருவ காலத்துடனும் குறிப்பிட்ட சக்தியை கொடுக்கும் ஒரு ராக தேவதையுடனும் இயற்கையான தொடர்பு உண்டு இவ்விதமாக ஹிந்தோளம் என்னும் ராகம் பிரபஞ்சம் முழுவதும் அன்பு என்ற உணர்வை உண்டாக்குவதற்காக வசந்த காலத்தின் வைகரையில் மட்டுமே கேட்கப்படுவதாகும் தீபக் என்னும் ராகம் கருணையை எழுப்ப கோடைகால மாலை நேரங்களில் பாடப்படுகிறது மேகராகம் தைரியத்தை வெளிக்கொணர வேண்டி மழைக்கால மதிய நேரங்களில் பாடப்படுகிறது பைரவி ராகம் அமைதியைப் பெற வேண்டி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் காலை நேரங்களில் பாடப்படுகிறது தூய்மையான அன்பை அடைய வேண்டி ஸ்ரீராகம் காலத்தின் வைகரை அந்தி மாலை நேரங்களுக்காகவே ஏற்பட்டிருக்கிறது மால்கவுன்ஸ் ராகம் குளிர்கால அர்த்தராத்திரிகளில் வீரத்தை வேண்டி பாடப்படும் பண்டைய காலத்து ரிஷிகள் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள இந்த சம்பந்தத்தின் விதிமுறைகளை கண்டுபிடித்துள்ளார்கள் இயற்கை என்பது ஓம் என்னும் மூலநாதம் அல்லது ஒலி அதிர்வின் தூல உருவமே ஆதலால் சில மந்திரங்கள் அல்லது உச்சாரணைகள் மூலம் மனிதன் இயற்கையின் அனைத்து தோற்றங்களையும் வசப்படுத்த முடியும் பதினாறாவது நூற்றாண்டில் அக்பர் பாதுஷாவின் ஆஸ்தான கவி மியான் தான்சேன் பெற்றிருந்த சிறப்பான சக்திகளைப் பற்றி சரித்திர சான்றுகள் கூறுகின்றன சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது இரவு நேரத்திற்குரிய ஒரு ராகத்தை பாடுமாறு சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் தான்சேன் ஒரு மந்திரத்தை உச்சரித்தவுடன் அரண்மனையின் எல்லா பக்கங்களிலும் இருட்டு கவ்வியது பாரதிய சங்கீதம் அதன் ஸ்வரஸ்தாயியை இருபத்தி இரண்டு ஸ்ருதிகள் அல்லது அரைஸ்வரங்களாகப் பிரித்துள்ளது இந்த நுண்ணிய ஸ்வர இடைவெளிகள் பன்னிரண்டு அரைஸ்வரங்களை மட்டுமே வர்ணஸ்வர வரிசையில் உடைய மேற்கத்திய சங்கீதத்தினால் வெளிப்படுத்த முடியாத மிக மிக நுண்ணிய ஸ்வர பேதங்களை வெளியிட முடியும் சப்த சப்தஸ்வரங்களின் ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் இந்து புராணங்களில் ஒரு நிறத்துடனும் ஒரு பறவை அல்லது மிருகத்தின் சப்தத்துடனும் தொடர்பு உண்டு டோ பச்சை வண்ணத்துடனும் மயிலுடனும் ரே சிகப்பு நிறத்துடனும் வானம்பாடியுடனும் மீ தங்க வண்ணம் வெள்ளாடுடனும் ஃப மஞ்சள் கலந்த வெண்ணிறம் மற்றும் நாரையுடனும் சால் கருமை நிறம் மற்றும் குயிலுடனும் லா மஞ்சள் நிறத்துடனும் குதிரையுடனும் சி எல்லா வண்ண கலவையோடும் யானையுடனும் தொடர்பு கொண்டுள்ளன பாரதிய சங்கீதம் எழுபத்தி இரண்டு தாட்டு வரிசை அல்லது ஸ்வர வரிசைகளைக் கொண்டது ஒரு குறிப்பிட்ட ராக எல்லைக்குள் தனது ஆற்றலை காண்பிப்பதற்கு பாடகரின் கற்பனா சக்திக்கு ஏற்ற எண்ணற்ற வாய்ப்புகள் உண்டு அவர் ராகத்தின் முக்கியமான ஸ்வரூபம் அல்லது கட்டமைப்பின் நிச்சயத்தன்மைக்கு ஏற்றாற்போல் ஒருமுகப்படுத்தி அதிலேயே அவருடைய தனித்திறமையைப் பொறுத்து மேலும் மேலும் அழகுட்டுகிறார் இந்து சங்கீத வித்வான் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட ஒரே ஸ்வரங்களை உபயோகிப்பதில்லை ஒவ்வொரு தடவையும் குறிப்பிட்ட ராகத்தின் ஆதார ஸ்வரங்களை வைத்துக்கொண்டு அதை புதிதாக அழகு செய்கிறார் அநேகமாக ஒரே விதமான ஸ்வரக் கோவையை திரும்பத் திரும்ப அதிலுள்ள நுண்ணிய சில ஸ்வர தாள வித்தியாசங்கள் விளங்கும்படி அழுத்தம் கொடுத்து கையாளுகிறார் மேல்நாட்டு சாகித்ய கர்த்தாக்களில் பாக் என்பவர் திரும்பத் திரும்ப சிறு வித்தியாசங்களுடன் நூறுவித சிக்கலான வகைகளில் கையாளக்கூடிய இசையின் அழகையும் சக்தியையும் புரிந்து கொண்டிருந்தார் சமஸ்கிருத இலக்கியம் நூற்றிருபது வகையான தாளங்கள் அல்லது கால நிர்ணயங்களைப் பற்றி விவரிக்கிறது இந்து சங்கீதத்தின் சிருஷ்டிகர்த்தா பரதர் ஒரு வானம்பாடியின் இசையில் முப்பத்தி இரண்டு தாள வகைகளை பிரித்தெடுத்ததாக சொல்லப்படுகிறது தாளம் அல்லது லயத்தின் உற்பத்தியானது மனித இயக்கங்களில் நடையின் இருமடங்கு நேரம் தூக்கத்தில் உள்மூச்சின் நீளம் வெளிமூச்சை விட இருமடங்காக இருக்கும் பொழுது மும்முறை சுவாசித்தலின் நேரம் வேரூன்றியிருக்கிறது நாதத்தின் மிக பரிபூர்ண இசைக்கருவி மனிதக் குரல் என்று பாரதம் வெகுகாலத்திற்கு முன்பே அங்கீகரித்திருக்கிறது ஆதலால் இந்து சங்கீதம் வெகுவாக மனித குரலின் மூன்று ஸ்வரஸ்தாயிகளில் அடங்கிவிடுகிறது அதே காரணத்தினால்தான் ஸ்வரங்களிலிருந்து எழும் இசைக்கு பல ஸ்வரங்களின் ஒத்திசைவை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்து சங்கீதம் தன்மயமானது ஆத்மீகமானது மற்றும் தனித்துவம் வாய்ந்த கலை அதன் குறிக்கோள் பாத்தியங்களின் இணைவினால் உண்டாகும் சிறப்பில் இல்லை ஆனால் தான் பரமாத்மாவுடன் இணைவதில் உள்ளது இந்தியாவின் பெயர் பெற்ற சாகித்யங்கள் எல்லாமே இறை அன்பர்களால் இயற்றப்பட்டவையே பாடகருக்கு சமஸ்கிருத வார்த்தை பாகவதர் அதாவது பகவானின் பாடுபவர் சங்கீர்த்தனம் அல்லது கோஷ்டி கானம் என்பது ஒரு பலன் தரும் யோக முறை அல்லது ஆத்மீக பயிற்சியாகும் ஏனெனில் இதற்கு தீவிரமான ஒருமுகப்படுத்தும் தன்மையும் அடிப்படையான எண்ணத்திலும் ஒலியிலும் ஒன்றிவிடும் தன்மையும் அவசியமாகின்றன மனிதன் என்பவன் படைப்பாற்றலுடைய சொல்லின் வெளிப்பாடே ஆதலால் நாதம் அல்லது ஒலி அவனிடத்தில் சக்தி மிகுந்த உடனடி விளைவை உண்டாக்குகிறது கீழ்த்திசை மற்றும் மேற்கத்திய நாடுகளின் மகத்தான ஆன்மீக சங்கீதம் மனிதனை ஏன் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது என்றால் அது ஒரு தற்காலிகமான அதிர்வலை எழுச்சியை அவனுடைய முதுகுத் தண்டின் சூட்சும மையங்கள் ஒன்றில் ஏற்படுத்துகிறது அந்த ஆனந்தமயமான வினாடிகளில் அவனுக்கு தன் ஆதி தெய்வீகத் தன்மையின் மங்களான ஞாபகம் வருகிறது அந்த விழா நாளில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் இரண்டாவது மாடியின் அமரும் அறையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த அந்த சங்கீர்த்தனம் கொதிக்கும் பாத்திரங்களின் நடுவில் இருந்த சமையல்காரர்களுக்கும் உற்சாகத்தை அளித்தது நானும் என் சகோதர சிஷ்யர்களும் கையைத் தட்டித் தாளமிட்டவாறு கடைசி அடிகளைப் பாடினோம் மாலை நெருங்கியதும் நாங்கள் நூற்றுக்கணக்கான விருந்தாளிகளுக்கு அரிசியும் பருப்பும் கலந்த கிச்சடி பொங்கல் இவைகளை காய்கறிகளுடன் பரிமாறினோம் முற்றத்தில் ஜமக்காலங்களை விரித்தோம் விரைவில் நட்சத்திர பந்தலுக்கு கீழே அமர்ந்து கொண்டு கூட்டத்தினர் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் அறிவு செறிந்த உபன்யாசத்தை அமைதியாக கேட்டவாறு இருந்தனர் அவருடைய மேடை பேச்சுகள் யோகத்தின் முக்கியத்துவத்தையும் சுயமரியாதையுடன் கூடிய வாழ்க்கை அமைதி தீர்மானத்துடன் செயல்படுதல் எளிமையான ஆகாரம் முறையான தேகப்பயிற்சி இவைகளை வலியுறுத்துபவைகளாக இருந்தன பின்னர் சின்னஞ்சிறு சீடர்கள் குழு தெய்வீக தோத்திரங்களை பாடியது உருக்கமான சங்கீர்த்தனத்துடன் கூட்டம் முடிவுற்றது இரவு பத்து மணியிலிருந்து நள்ளிரவு வரை ஆசிரமவாசிகள் பாத்திரங்களை கழுவினர் என் குரு என்னை தன் அருகில் அழைத்தார் நீ இன்முகத்துடன் இன்று செய்த சேவையும் சென்ற ஒரு வாரமாகவே இதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்த முறையும் எனக்கு மகிழ்ச்சியைத் தருகின்றன உன்னை என் அருகில் இருத்திக் கொள்ள விரும்புகிறேன் இன்று இரவு நீ என் படுக்கையிலேயே தூங்கலாம் எனக்கு இந்த சலுகை கிடைக்குமென நான் நினைத்ததே இல்லை நாங்கள் சிறிது நேரம் ஆழ்ந்த தெய்வீக அமைதி நிலையில் அமர்ந்திருந்தோம் நாங்கள் படுத்த பத்தே நிமிடங்களில் குருதேவர் எழுந்து உடைகளை அணியத் தொடங்கினார் என்ன விஷயம் ஐயா என் குருவுடன் படுத்து உறங்கும் ஆனந்தம் திடீரென நிச்சயமற்றதாகத் தோன்றியது சில மாணவர்கள் ரயிலை தவற விட்டுவிட்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன் அவர்களுக்கு ஏதாவது உணவு தயார் செய்வோம் குருஜி இரவு ஒரு மணிக்கு யாரும் வரமாட்டார்கள் நீ படுத்துக்கொள் நீ மிக சிரமப்பட்டு வேலை செய்திருக்கிறாய் அதனால் நான் போய் சமைக்கிறேன் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் தீர்மானமான குரலை கேட்டு நான் படுக்கையிலிருந்து குதித்து இரண்டாவது மாடியின் உள்முகப்பிலுள்ள அன்றாடம் உபயோகிக்கும் சிறு சமையலறைக்குள் அவரை தொடர்ந்து சென்றேன் அரிசியும் பருப்பும் விரைவில் வேகத் தொடங்கின என் குரு அன்புடன் பொன்னகைத்தார் இன்றிரவு நீ களைப்பையும் கடும் உழைப்பின் பயத்தையும் வென்றுவிட்டாய் நீ வருங்காலத்தில் என்றுமே அவைகளால் பாதிக்கப்பட மாட்டாய் அவர் என் ஆயுள் முழுவதற்குமான இந்த ஆசியை வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே வெளிமுற்றத்தில் காலடி சத்தம் கேட்டது நான் கீழே ஓடி ஒரு மாணவர் குழுவை உள்ளே அனுமதித்தேன் அன்பான சகோதரனே ஒருவர் கூறினார் குருதேவரை இந்த நேரத்தில் தொந்தரவு செய்ய எங்களுக்கு எவ்வளவு தயக்கமாயிருக்கிறது ரயில் நேரத்தை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் ஆனால் குருவை தரிசிக்காமல் வீட்டுக்குத் திரும்ப மனம் வரவில்லை அவர் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக இப்பொழுது சமையல் கூட செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் வரவேற்புக் குரல் கேட்டது வியப்பிற்குள்ளான விருந்தினர்களை நான் சமையல் அறைக்கு அழைத்துச் சென்றேன் குருதேவர் கண் சிமிட்டலுடன் என் பக்கம் திரும்பினார் இப்பொழுது நீ விசாரித்து தெரிந்து கொண்ட பின்னர் நம் விருந்தினர்கள் உண்மையிலேயே ரயிலை தவறவிட்டு விட்டார்கள் என நீ திருப்தியுற்றாய் என்பதில் சந்தேகமில்லை அல்லவா அரை மணி நேரத்திற்கு பிறகு கடவுளைப் போன்ற குருதேவரின் பக்கத்தில் படுத்து நித்திரை செய்யும் பேற்றை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கியபடி அவரைத் தொடர்ந்து படுக்கையறைக்குள் சென்றேன்